ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஜாஷ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த கிரேவி எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு இப்போது அது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இப்போது அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் இது போட்டிருக்கேன். இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்ச உடனே இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக அதை இதில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பப்படி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடும். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் வந்து இதில் போட்டுடலாம். மட்டன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருந்தேன். நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேனலில் எப்படி அரைக்கணுன்றது நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் போய் நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இது ட்ரையாக தொக்கு மாதிரி பண்ணுற போகிறேன், அதனால் நிறைய தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள் இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் கிரேவியாக வேணா கூட நிறைய தண்ணியாக கூட செஞ்சுக்கணுன்னா செஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா மட்டனும் வந்து வேகணும், அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டு 5 விசில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மட்டன் வந்து 5 விசில் வச்சு வேக வச்சுட்டாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கு, இப்போ நல்லா வெந்துருச்சு மட்டன். 5 விசில் வச்சிங்கன்னா போதுங்க, கரெக்டாக வெந்துடும். இப்போ இது வந்து நீங்கள் இப்படியே குழம்பு மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை நல்லா ட்ரை பண்ணி சாப்பிடணுன்னா இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கடாய் மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், மாற்றிட்டு இப்போ பாருங்கள் அது நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது, இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. இன்னும் ரொம்ப ட்ரையாக திக்காக வேணும்னாலும் இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இது போதும் அப்படின்னா இதோடு நிறுத்திக்கலாம். நம்ம இப்போ இது முடிஞ்சது, இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் பவுடர் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, காரம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா விட்டுடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, போதும். அப்புறம் வந்து குழம்பு வந்து பத்தாமல் போயிடும், நம்மளுக்கு இது போதும். ஈஸி தாங்க இந்த மட்டன் கிரேவி, பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணான்ட்டு, ஈஸி தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மட்டன் தொக்கு வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.